நமது கேப்டன் தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். மதுவால் தமிழக மக்களை சீரழித்த அதிமுக திமுகவுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும். திருப்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருகின்றனர். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 6 பேர் கொண்ட பட்டியலை அறிவித்தார் கேப்டன் விஜயகாந்த். தேமுதிக தேர்தல் அறிக்கையின் 3 பாகத்தை வெளியிட்டார் கேப்டன் விஜயகாந்த். அனைவருக்கும் கல்வி, காப்பீடு, குடியிருப்புகள் கட்டித்தருவது உள்ளிட்ட முக்கிய திட்டங்கள் அறிவிப்பு. மது விவகாரத்தில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்து செயல்படுகிறது. வைகோ பகிரங்க குற்றச்சாட்டு. அனைத்து தரப்பு மக்களிடையே ஆதரவு பெருகி வருவதால் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது உறுதி. கேப்டன் அணியினரை ஆதரித்து வாக்கு சேகரித்த பின்னர் எல்கே சுதீஷ் பேட்டி. உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ரத்து செய்தது செல்லாது. உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விரிவான செய்திகள். மதுவால் தமிழக மக்களின் குடியை கெடுத்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதி வேட்பாளர் முத்து வெங்கடேஸ்வரன், திருப்பூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் ரவி என்ற சுப்பிரமணியம், திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் தங்கவேலு, அவிநாசி தொகுதி வேட்பாளர் ஆறுமுகம் ஆகியோரை ஆதரித்து காங்கேயத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது வேட்பாளர்களை மக்களுக்கு கேப்டன் அறிமுகம் செய்து வைத்தார். முத்து வெங்கடேஷ் ரவி என்ற சுப்பிரமணியம் கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களிப்பீர். கே தங்கவேல் அருவாள் சுத்தில் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்கணும். கே ஆறுமுகம் கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களிப்பீர். பின்னர் கூட்டத்தில் பேசிய கேப்டன், நடைபெறவுள்ள தேர்தல் அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தம் என்றார். மதுவால் தமிழக மக்களின் வாழ்க்கையை திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டிய கேப்டன், பணத்தை நோக்கமாக கொண்டு செயல்படும் இந்த இரு கட்சிகளுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அன்னைக்கு ஐயா சொன்னாலும் சின்ன என்ன சொன்னாங்க, ஒருத்தர் தப்புனா மீது 5 பேர் கேட்கட்டும், அப்படித்தான் மாறி மாறி வரும். சுழிச்சு உங்ககிட்ட கேட்கணுங்கிறது இல்லையா, இருவர்கிட்ட நான் கேட்கறேன். 25 வருஷம் ஆச்சு, 90 இன்னைக்கு ஒரு போய் 25 வருஷமாக நீங்கள் இருந்து இவங்க இவங்க ரெண்டு பேரும் தானே மாறி மாறி வந்திருக்காங்க ஆட்சிக்கு. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அது பண்ண இது பண்ணுறது. இப்போ அதிமுக திமுக பற்றி சார்ஜ் பண்ணுது, திமுக அதிமுக பற்றி சார்ஜ் பண்ணுது. என்ன பண்ண என்ன சார்ஜ் பண்ணுதுன்னா, நீங்கள் அது பண்ணல இது பண்ணல, சரி நீங்கள் இது பண்ணல இது பண்ணல அது பண்ணல, ஆக ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணலங்கிற உங்களுக்கு தெரியுதா மக்களே? நீங்கள் அவங்களுக்கும் ஓட்டு போடணுங்கன்னு நினைக்கிறீங்கன்னு, அவங்க கொடுக்கறது தான் காசு, பணம் தான். ஆனால் நான் தெரியாமல் கேட்குறேன், ஜெயலலிதா கொடுக்கின்ற கூட்டமும் சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கின்ற கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே காசு தான் என்றால் விஜயகாந்த் இப்போ கூட விடியல் சார் என்ன சொன்னார், கோடிகளுக்கு மயங்கி விட்டார் விஜயகாந்த். நான் மயங்களை அதனால தான் கோடிகளை அள்ளி விட்றாங்களா இப்படி? அடுத்தாப்புல விஜயகாந்த் வந்துடுவாங்க பயமா, பிடிச்சி எங்கே உள்ளங்களை போடுறாங்க, பயப்படாதீங்க. விஜயகாந்துக்கு தேவை என் மக்களை நல்லபடியாக வைத்திருக்கணும், அதுதான் நான் விரும்புவேன். இதையடுத்து உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் கூட்டத்தில் பேசிய கேப்டன், அதிமுக திமுகவுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பொய்யான வாக்குறுதிகள் அளித்து வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னச்சநல்லூர் தேமுதிக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து புலிவலம் மற்றும் ஐயன்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்,
தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி மலர்ந்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்றும், பெண்களுக்கு திருமண உதவி, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். இதேபோல விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்றும், விவசாய கடன் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூன்று முறை ஜெயலலிதாக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, ஏதாவது ஒரு வகையில மன்னச்சநல்லூர் தொகுதி முன்னேறி இருக்கா? நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, எல்லா கிராமத்துக்கும் பஸ் போதா? நல்ல ரோடு வசதி இருக்கா? நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கா? ரேஷன்ல தரமான பொருள் வருதா? ரேஷன் கடையில உங்களுக்கு பொருள் தராங்களா? அதே போல இன்னைக்கு பார்த்தோம்னா கரண்ட் இருக்கா? மும்முனை கரண்ட், விவசாயத்துக்கு கரண்ட் கிடைக்குதா? குடிக்க தண்ணி இருக்கா? விவசாயத்திற்கு தண்ணி இருக்கா? எதுவுமே இல்ல 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 இல்ல. அப்ப எதுக்காக உங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நீங்க எதை கேட்டாலும் தமிழ்நாட்டுல இல்ல, அப்புறம் எதுக்கு திமுக அதிமுக ஓட்டு போடணும்? மாறி மாறி ஆட்சி செய்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ள திமுக அதிமுகவை வரும் தேர்தலில் தோற்கடித்து தமிழகத்தை விட்டே அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருபவர்களை அடித்து விரட்டி அடியுங்கள் என்று ஆவேசமாக கூறினார். தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்றால் மதுவிலக்கே இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். கலைஞருக்கு அஞ்சு வாட்டி, ஜெயலலிதாக்கு மூணு வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்க அண்ணன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் கருப்பு எம்ஜிஆர், நமது முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஒரு அஞ்சு வருஷம் கேப்டன் கையில் ஆட்சியை கொடுங்க. உறுதியா நான் சொல்றேன், தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்மால மாற்ற முடியும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். இதையடுத்து திருச்சி மேற்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஜோசப் ஜெரால்டை ஆதரித்து பாரதி நகர் மற்றும் கருமண்டபம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பொய்யான வாக்குறுதிகள் அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக திமுக கொள்ளை கும்பலை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி கேப்டன் தலைமையில் அமையும் என்று உறுதியளித்தார். ஓட்டு போடுகிறீர்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், மாத்தி மாத்தி எதுக்கு ஓட்டு போடுறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் ஜெயலலிதா இதே ஸ்ரீரங்கத்துலதான் ஜெயிச்சு முதலமைச்சரா இருந்தாங்க. என்ன டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம்? ஜெயலலிதா மூணு வாட்டி வந்தாங்க, ரெண்டு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு தான் டைம் சரியா இருக்கு. அந்த அம்மாக்கு இங்க இருக்கிற காவேரியில் இருக்கிற மொத்த மணலையுமே அள்ளி இன்னைக்கு இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டின் கொள்ளைக்காரர்களாக மாறினது மட்டும்தான் இவர்கள் செய்த ஒரே சாதனை. ஜெயலலிதா இப்பெல்லாம் இப்படி பேசினாவே என்ன தெரியுமா மீனிங்? முன்னெல்லாம் புரட்சி தலைவர் இப்படி சொன்னா ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தமா. இது மக்கள் எனக்கு சொல்றாங்க. இப்ப ஜெயலலிதா இப்படி சொன்னாலே இந்த மீட்டிங்லயே ரெண்டு பேர் சாக போறாங்கன்னு அர்த்தமா. ஜெயலலிதா போற எல்லா மீட்டிங்லயுமே ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. விருதாச்சலத்துல நாலு பேர் சேர்த்துட்டாங்க, தர்மபுரியில ரெண்டு பேர் சேர்த்துட்டாங்க, நேத்து சேலத்துல ரெண்டு பேர் சேர்த்துட்டாங்க. அதனால ஜெயலலிதா இப்படி கை தூக்கினாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஓ, இன்னைக்கும் ரெண்டு பேர் சாக போறாங்க. அதனாலதான் நாளைக்கு சொல்றேன், திருச்சி நாளைக்கு திருச்சிக்கு வராங்க, போய் கூண்டுல அடைச்சிட போறாங்க. பெண்கள் எல்லாம் பத்திரமா இருங்க, வெயில போய் மாட்டிக்க வேணாம். எனக்கு குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பாடு இல்ல, ஒண்ணும் கிடையாது. இது போல ஒரு கொடுமையான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடுல. டிவில நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை. இதுல நீங்க எல்லாரும் தப்பிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். திருச்சி கிழக்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் ரொஹையா ஷேக் முகமதுவை ஆதரித்து சுப்பிரமணியபுரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதையடுத்து திருவெரும்பூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து கீழ்கண்டார், கோட்டை, காட்டூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஊழல் கூட்டணியான திமுக காங்கிரசுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கேப்டன் தலைமையில் ஆட்சி மலர்ந்தால் முதியோர் பென்ஷன் திட்டம் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இங்க ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுகவும் காங்கிரசும் தான் கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவையே உலக அளவில்
லஞ்ச ஊழல் வழக்க தலைகுனிவு செய்த ஒரே கட்சி திமுக. யாராவது 2G ஊழலை மறந்துட்டீங்களா? 2G இமாலய ஊழல் செய்த கட்சி திமுக. அதே போல நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், தமிழ் ஈழ படுகொலைக்கு காரணமானவன் திமுகவும் காங்கிரஸ். மது விவகாரத்தில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்து செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் குணசேகரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தன்னை வருத்திக் கொள்பவன் தான் தான் தாய் என்றார். ஆனால் தன்னை தாய் என சொல்லிக் கொள்ளும் ஜெயலலிதா பொதுமக்களை கொலை செய்யும் பாதகி என விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் போட்டியிடும் சிபிஐ வேட்பாளர் சாத்தையாவிற்கு அவர் ஆதரவு திரட்டினார். முதலமைச்சர் ஆவதற்கு கேப்டனுக்கு உள்ள தகுதியை அப்போது அவர் பட்டியலிட்டார். பின்னர் காரைக்குடியில் போட்டியிடும் செவந்தி அப்பனை ஆதரித்து கலனி வாசலில் பேசிய வைகோ, மதுவாழ் மாணவிகள் உள்ளிட்டோரின் வாழ்க்கையை திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மது விவகாரத்தில் இரு கட்சிகளும் உடன்பாடு செய்து கொண்டு பித்தலாட்டம் செய்வதாக வைகோ சாடினார். அண்ணன் கலைஞர் அவர்கள்தானே அனுமதித்தார்கள், ராஜாஜி மன்றாடியும் அனுமதித்தார்கள் என்று எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து தெருவுக்கு தெரு, தெருவுக்கு தெரு, டாஸ்மாக், ஒயிட் ஷாப், பார் எல்லாம் கொண்டு வந்து, எலைட் பார் எல்லாம் கொண்டு வந்து, நான் வெட்கத்தோடு சொல்லுகிறேன், சென்னையில் மேல்தட்டு பெண்கள் பகிரங்கமாக குடிக்கிறார்கள், ஹோட்டல்களில் போய் குடிக்கிறார்கள், இளம் பெண்கள் குடிக்கிறார்கள். ஒழுக்கம், ஒழுக்கம் என்பது காற்றில் கரைந்து போகிறது. ஒரு பெரிய டாக்டர், புகழ்பெற்ற டாக்டர், பெயரை சொல்ல உலக புகழ்பெற்ற டாக்டர் என்னிடம் வருத்தத்தோடு போன வருஷம் சொன்னார், தம்பி கல்லூரி மாணவிகள் கெட்டு போய்விட்டார்கள் அப்பா. நான் இதை எப்படி வெளியே சொல்வதென்றான், அந்த புள்ளிவரத்தை சொல்ல விரும்பவில்லை. இத்தனைக்கும் இந்த மது காரணம், பஞ்சமா பாதகங்களுக்கு காரணம். இன்று மதுவை ஒழிப்பேன் என்று அண்ணன் கலைஞரும் சொல்கிறார், மேடம் ஜெயலலிதாவும் சொல்கிறார். 94 விவசாய சங்கங்கள் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு ஆதரவு அளித்ததை எந்த பத்திரிகையும் வெளியிடவில்லை என வைகோ ஆதங்கம் தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களிடையே ஆதரவு பெருகி வருவதால் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவது உறுதி என தேமுதிக இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் தெரிவித்துள்ளார். சென்னை திருவெற்றியூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆறுமுகத்தை ஆதரித்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட எல் கே சுதீஷ் பின்னர் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டுக்கு ஆதரவாக அங்குள்ள பெரிய மசூதியில் அவர் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேப்டன் முதலமைச்சர் ஆவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் பேராதரவு அளித்துள்ளதாகவும் கூறினார். எங்க தொண்டர்கள் பாத்தீங்கன்னாக்க அது அவங்களே வந்திருக்காங்க. இங்க சொல்றது இது வந்து உணவு பொருள் வர்றது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அதிமுக பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து கால 6 மணிக்கே வண்டி அமைச்சு, கிராமத்துல வண்டி அமைச்சு கூட்டு வராங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா ஒண்ணுமே தெரியாது. கால 6 மணிக்கு கூட்டு வராங்க. அந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே தொப்பி போட்டுப்பாங்க, ஒரே மாதிரி தொப்பி. எந்த கட்சியில வந்து தொண்டர்கள் ஒரே மாதிரி கட்சி தொப்பி போடுவாங்களா? ஆனா அதிமுகவுடைய இதுல பாத்தீங்கன்னா எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி தொப்பி போட்டுப்பாங்க. கால 6 மணிக்கு அவங்க கிராமத்துல இருந்து கிளம்பி வந்து அவன் சாப்பிட்டாங்களா இல்லையா, அந்த அம்மா போறது 3 மணிக்கு 4 மணிக்கு போவாங்க. அந்த அம்மா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி போட்டு, ஸ்டேஜ் யாருமே கிடையாது, வேட்பாளர் கீழே உட்காந்துப்பாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் அவங்கள கட்சி தொண்டர் கிடையாது, எல்லாம் பொதுமக்கள் காசு கொடுத்து கொடுத்துருக்காங்க. வருகின்ற ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து 5 மணிக்கு டைம் வந்து 8 மணிக்கு வந்து மாற்றி தரோம் கேட்டுருக்கோம் நாங்கள் இன்னைக்கு. இதனைத் தொடர்ந்து ஆலந்தூர் தேமுதிக வேட்பாளர் சந்திரனுக்கு ஆதரவு திரட்டிய எல் கே சுதீஷ் பணிமனையையும் திறந்து வைத்தார். தேமுதிக தலைமை கழகத்தின் மீது நடத்தப்பட்ட கல்வீச்சிற்கு தேர்தல் வெற்றி மூலம் பதிலளிப்போம் என அவர் தெரிவித்தார். திமுக அதிமுக எங்க மேல பயம் வந்துச்சு, அவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா விடிகால 4 மணிக்கு 5 மணிக்கு அடிக்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த நேரத்தில் அடிக்கிறாங்க. இப்ப கேப்டன் சொல்லியிருக்காரு, நாங்க இருக்கும் போது அடிச்சு பாருங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க களத்தில் இருக்கோம், நாங்க எங்க பின்னாடி வந்து அவங்க குத்த ட்ரை பண்றாங்க. நாங்க வந்து மக்களை சந்திக்கிறோம், மக்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு மக்கள் பாத்தீங்கன்னாக்கா வந்து அவங்க காசு கொடுத்து கொண்டு வராங்க கூட்டத்தைய. இன்னைக்கு தலைவர் எங்க போனாலும் கூட்டம் வருது, இதெல்லாம் வந்து ஓட்டா மாறும். ஓட்டா மாறி வருகின்ற 19ஆம் தேதி சொன்ன மாதிரி 150 சீட் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். புதுச்சேரியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பட்டியலை கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பொது தேர்தல் 2016 தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி தமாகா கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதின் அடிப்படையில்
தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 6 தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பட்டியலை கேப்டன் அறிவித்துள்ளார். அதன்படி காலாப்பட்டு தொகுதியில் எஸ் அருணாச்சலம், மன்னாடிப்பட்டு தொகுதியில் எம் கார்த்திகேயன், கதிர்காமம் தொகுதியில் கே ஏழுமலை, உப்பளம் தொகுதியில் டி பிரகாஷ், ஏம்பலம் தனி தொகுதியில் எஸ் ஸ்டீபன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் ஜி கணேஷ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களுக்கு தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட்டு கழக வேட்பாளர்களை பொதுமக்களின் பேராதரவை திரட்டி வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சி உடன். மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தேர்தல் உறுதிமொழிகள் என்ற பெயரில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 43 பக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசினார். அப்போது கூட்டணி ஆட்சியை அமைக்கவே கூட்டணியில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். உணவு, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த வாசன், கல்வி மறுமலர்ச்சி, வேளாண் புரட்சி உள்ளிட்டவைகள் மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்றார். மாற்றத்தை முன்னிறுத்தி களம் இறங்கியுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக ஆட்சியை கைப்பற்றும் என்றும் ஜி கே வாசன் நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கின்ற நோக்கத்திலே இணைந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறது. எங்களை பொறுத்த மட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி மாற்றாக திமுக ஆட்சி வருவதற்காக அல்ல. நபர்கள் மாறுவதும் கட்சிகள் மாறுவதும் ஆட்சி மாற்றம் இல்லை. எந்த கட்சியின் தலைவர்கள் பொது வாழ்வில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்களாக ஒரு தூய்மையான, நேர்மையான, வெளிப்படையான நிர்வாகத்தை தர முடியுமோ, தங்களுக்காக பணியாற்றாமல் மக்களுக்கு பணியாற்றுகின்ற உணர்வுகளை பெற்றிருக்கிறார்களோ, அந்த தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் தமிழகத்தில் ஒரு உண்மையான அரசியல் மாற்றம் வரும் என்று நம்புகிறோம். இன்றைய தமிழக மக்களுடைய தேவை வெளிப்படையான தூய நிர்வாகம், ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஊழலற்ற நிர்வாகம், இவைகள்தான் எல்லோருக்கும் உணவு, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்து இளைஞர்களை யார் கைபிடித்து ஒரு நல்ல வழி காட்ட முடியுமோ, யாரால் பூரண மதுவிலக்கை இதய சுத்தியோடு அமல்படுத்த முடியுமோ, அவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தால்தான் உண்மையான ஆட்சி, கூட்டாட்சி மாற்றம் ஏற்படும். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வரும் 24ஆம் தேதி முதல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய 6 கட்சிகளுக்கிடையில் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு 6 கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 25 தொகுதிகளும் வேட்பாளர்கள் அறிவித்து பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களும், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் தோழர் பிரகாஷ் காரத், பிருந்தா காரத், சுபாஷ் நெலி ஆகியோரும் பிரச்சார இயக்கத்தில் கலந்து கொள்கிறார்கள். திரிபுரா மாநில முதலமைச்சர் மானி சர்க்கார் அவர்களும் தமிழகத்தில் எங்கள் அணியினுடைய வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சார இயக்கத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கட்சியின் சார்பாக நான் முதற்கட்ட பிரச்சார இயக்கத்தை துவங்க இருக்கிறேன். வரக்கூடிய 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மதுர வாயிலில் பிரச்சாரத்தை துவக்கி விருகம்பாக்கம் 1000 விளக்கு தொகுதிகளிலும் கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன். 25ஆம் தேதி சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அளித்து பிரச்சார இயக்கத்தில் கலந்து கொள்கிறேன். 26ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திலும், 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திலும், 28ஆம் தேதி மீண்டும் சென்னை மாநகரில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பூர், திருவிக்க நகர் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து
என்னுடைய முதற்கட்ட பிரச்சார பயணம் என்பது துவங்க இருக்கிறது. உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து செய்த அந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து அங்கு சட்டசபை கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை மத்திய அரசு பிரகடனம் செய்தது. இதை எதிர்த்து பதவி இழந்த அந்த மாநில முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் உத்தரகாண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியது தொடர்பான மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் ஹரீஷ் ராவத் வரும் 29ஆம் தேதி சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் வரும் 27ஆம் தேதிக்கு இவ்வழக்கின் விசாரணை நடைபெறும் என்றும் அதுவரையில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மத்திய அரசு திரும்பப் பெறக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இதனால் 27ஆம் தேதி வரை உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும். தேமுதிக தலைமை அலுவலகத்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய வன்முறையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேப்டன் அணியின் வெற்றி கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து வருவதால் ஏற்பட்ட அதிர்ச்சியாலும் அச்சத்தாலும் இந்த ஈனத்தனமான வேலையை செய்வதாக கூறியுள்ளார். இது அராஜகம் மட்டுமல்ல, அப்பட்டமான கோழைத்தனம் என அவர் தெரிவித்துள்ளார். இதில் ஈடுபட்ட கட்சியினர் வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் என வைகோ எச்சரித்துள்ளார். தாக்குதலில் ஈடுபட்டுள்ள குண்டர்களை கைது செய்ய காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள வைகோ, அனைத்து கட்சி அலுவலகங்களுக்கும் முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இல்லத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் தேமுதிக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் மர்ம நபர் நேற்று கற்களை வீசி அங்கிருந்த கண்ணாடிகளை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். கடந்த 40 நாட்களில் தொடர்ந்து 3வது முறையாக இதுபோன்ற சம்பவம் அங்கு நிகழ்ந்துள்ளது. இந்நிலையில் தேமுதிக மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் ஏ.எம். காமராஜ் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் சமூக விரோதிகளின் அச்சுறுத்தல் தொடர்வதால் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இல்லத்திற்கும் மாநில இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் இல்லத்திற்கும் மற்றும் தேமுதிக தலைமை கழகத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலையிலே ஒரு தாக்குதல் என்பது நடந்தது. அதற்கு பின்பு கட்சியினர் போராட்டம் பண்ணிய பிறகு ஏசி அவர்கள் வந்து 2 நாட்களே நாங்கள் பிடித்து தருகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கான விஷுவலையும் அந்த சிஜி ஃபுட்டேஜையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், 2 நாளில் பிடித்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த தலைவர் இல்லத்திற்கும் மாநில இளைஞரணி செயலாளருடைய இல்லத்திற்கும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்க கோரி ஒரு மனு ஒன்றினை அழைத்திருக்கிறோம். அந்த மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியிருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.